இன்னும் முழுசா கொரோனா வைரஸால ஏற்பட்ட இழப்புல இருந்தும் பாதிப்புல இருந்தும் மீண்டு வராத தருணத்துல இப்ப ஜீகா அப்படிங்கிற ஒரு வைரஸ் இந்தியாக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதுவும் இந்த வைரஸ் ஒரு 5 வயசே ஆன சிறுமிக்கு பாதிப்படைய செஞ்சிருக்கு. அது என்ன இப்ப புதுசா ஜீகா வைரஸ் அப்படின்னா, இந்த பேரு நமக்கு வேணா பரிச்சயப்படாம இருந்திருக்கலாம், ஆனா 1947 உகாண்டா அப்படின்ற நாட்டுல கண்டறியப்பட்டிருக்கு. இந்த வீடியோல ஜீகா வைரஸ் பத்தியும் அந்த வைரஸ் எப்படி பரவுது, அது பரவுனா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் மனிதர்களுக்கு உண்டாக்கும், இந்த வைரஸை குணப்படுத்த மருந்துகள் இருக்கா, எப்படி இதுல இருந்து நம்மள தற்காத்துக்கிறது, இது போன்ற விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் விக்னேஷ் தன்பாலன். ஜிகா வைரஸ் 1947 உகாண்டா நாட்டில் இருக்க ஒரு காடுகளில் தான் கண்டறியப்படுது. அந்த காட்டோட பேரு ஜிகா அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கண்டறியப்பட்ட இந்த வைரஸுக்கு ஜிகா வைரஸ் அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க. 1952 தான் முதல்ல ஒரு மனிதனுக்கு ஜிகா வைரஸ் தாக்குனதா கண்டறியப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா மற்றும் பசிபிக் ஐலாண்டுகளில் இந்த வைரஸ் ஆனது பரவ தொடங்குச்சு. இந்த ஜிகா வைரஸ் பரவறதுக்கான காரணமே ஏடிஸ் அப்படிங்கிற கொசு வகைகள் தான். இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட கொசுக்கள் ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதர்களுக்கு இந்த வைரஸை ஈஸியாவே கடத்திடுது. இந்த வகையான கொசுக்கள் தான் டெங்கு, சிக்கன்குனியா போன்ற காய்ச்சல் பரவறதுக்கும் காரணமா இருக்கு. சரி, ஜிகா வைரஸ் ஒருத்தரை தாக்குனா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, தீவிரமான காய்ச்சல், சொறி, அலர்ஜி, தசை பிடிப்பு, கண்கள் சிவக்கறதுன்னு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் காட்டும். பிரேசில்ல பிறக்கிற சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே தலை ரொம்ப சின்ன வடிவில் இருக்கிறத பார்த்துருக்காங்க. இதுக்கும் ஜிகா வைரஸுக்கும் எதனா தொடர்பு இருக்குமா அப்படின்னு இது தொடர்பான ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜிகா வைரஸ்னால தான் இப்போ கர்நாடகாவில் இருக்க ஒரு 5 வயசு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த 5 வயசு சிறுமியுடைய பிளட் சாம்பிளை புனேல இருக்க லெபார்டரிக்கு அனுப்பி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இது ஜிகா வைரஸ் தான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால அந்த சிறுமியை பாதுகாப்பான கண்காணிப்புலேயே வச்சு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஜிகா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட இந்த சிறுமிக்கு 15 நாளாக தீவிரமான காய்ச்சலும் தீவிரமான வயிற்றுப்போக்கும் இருந்திருக்கு. இந்த சிறுமியை பொறுத்த வரைக்கும் வெளியூர்களுக்கும் எங்கேயும் பயணம் பண்ணாத சூழ்நிலையில் கூட இந்த வைரஸ் எப்படி பரவுச்சு அப்படின்ற காரணம் தெரியல. இது தொடர்பான விசாரணையும் அந்த சிறுமியுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்களுடைய பிளட் சாம்பிளையும் கலெக்ட் பண்ணி அதை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, இந்த ஜிகா வைரஸ்னால எந்த அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும், உயிரிழப்புகள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப, ஒருவேளை ஒரு குழந்தை பிறக்கிறப்பயே ஜிகா வைரஸ்னால பாதிப்புக்கு உள்ளாகி பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை உயிரிழப்பதற்கான சாத்தியம் அதிகமாவே இருக்கான். இதுவே 3 வயசுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு ஜிகா வைரஸ் தாக்குச்சுன்னா அது 2-7 நாட்களுக்குள்ள சரியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில ரேர் கேசஸ்லையும் 3 வயசுக்கு மேல இருக்க குழந்தைகள் கூட ஜிகா வைரஸ்னால இறப்பதற்கான சாத்தியங்களும் இருக்கான். சரி, இந்த ஜிகா வைரஸை குணப்படுத்துறதுக்கு எதனா ஒரு மருந்து இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப, இதற்கான குறிப்பிட்ட மருந்து அப்படின்னு எதுவுமே கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லாம இதுக்கான தடுப்பூசியும் கண்டுபிடிக்கல. வேற எப்படிதான் இந்த வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பாக்குறப்ப, கொசுக்கடியில இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் ஒரே வழியான். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனல்ல அன்சால்வ்டு கேசஸ், கிரைம், மிஸ்ட்ரி, சீரியல்களை சம்பந்தப்பட்ட வீடியோஸ், வரலாறு குறித்த வீடியோக்கள், திரைப்படம் தொடர்பா அதுல எதனா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கப்ப அதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேற வேற டைப் ஆஃப் வீடியோஸ்க்காகவே செப்பரேட்டான நேம்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எல்லா பிளேலிஸ்டோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்க. இந்த சேனல்லையும் இந்த வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பியர்டட் விக்கி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.